ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்னோட குழந்தை பையனுக்கும் சேர்த்து எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து மொட்டடைச்சு கெடா வெட்டி விருந்தெல்லாம் பண்ண போகிறாங்க. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் 6 மணிக்கு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி இங்கே பாருங்களேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த ரெட் கலர் சாரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 2-3 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி. ரெண்டாவது ப்ரெக்னன்சி டைம் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸை வந்து நான் மிஸ்மேட்ச் பண்ணி தான் வந்து போட்டிருந்தேன். எந்த ஒரு மேக்கப்லாம் பண்ணலங்க, சிம்பிளாக தான் வந்து கிளம்பி போனேன். ஏன்னா அங்கே வந்து போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூமுடி வந்து இறக்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் பொட்டி பிடிக்கெல்லாம் கட்டிட்டு சூப்பராக கிளம்பியாச்சுங்க. ஃபேமிலியோடு அப்படி போனாலே செம்மையாக இருக்கும் இல்லையா? அப்பா ஈகரில் வெயிட்டிங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களோட வேன் வந்து புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அதில் தான் வந்து போக போகிறோம். நிறைய ஃபன் இன்ட்ரெஸ்டிங்கான இது இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு ஆஜர் ஆனோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 2 ஷிஃப்ட் வந்து அடிக்கும். ஏன்னா ஊரில் இருக்கவங்களுக்கும் வந்து சொன்னோம் இல்லையா, ஸோ எல்லாருமே வருவாங்க. தம்பி பாருங்களேன், கார் மேலே உட்கார வச்சு விட்ருக்கான் என்னோட தம்பி. அதான் அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸு தாங்க நமக்காக புக் பண்ணியிருக்காது. இதில் தான் வந்து போக போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி வேன் பிடிச்சி ஃபேமிலியாக போனது. செம்மையாக இருக்கும் இல்லையா? சூப்பராக வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், உட்காந்துக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சாமி பாட்டெல்லாம் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டான்ஸுக்கு வந்து சூப்பராக பாட்டு போட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, வேனில் ஃபேமிலியோடு போன டான்ஸ் இதோடு போனோன்னு வச்சுக்கோங்க, போகிறதே டைமிங் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. நல்லா ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக வந்து இருக்கும். செம்மையாக ஃபஸ்ட்டு வந்து சோலாவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டத்தை வந்து போட்டுட்டு இருந்தேன். என்னோட ஃபேமிலிஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே எங்கள் ஃபேமிலி வந்து இருக்காதுங்க. செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அப்படி தாங்க நல்ல ஒரு குத்தாட்டத்தை வந்து போட்டாச்சு. அந்த வண்டி அசைகிற அசைவுக்கும் அந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாரும் அப்படியே கலகலகலான்னு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி தானே அங்கே வரணும், வேனில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரி மயானமாவா போகிறது. ஆட்டத்தை போடவும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாகவே ஆடிட்டுருக்கேன். இப்போ சிங்கிளாக ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஆள் கம்பெனி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமா பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லி காமிச்சா இல்லையா? நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக சின்ன பிள்ளையிலேருந்து நாங்களாம் சேர்ந்து படித்ததுங்க. செம்ம குத்து குத்திட்டோங்க. மறக்கவே முடியாது எங்களோட லைஃப்பில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆட்டம். செம்ம பார்த்துக்கோங்க, ஃபேமிலி எல்லாருமே அவ்வளோ அழகாக வந்து என்கரேஜ் பண்ணி ஆளுங்க ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து திருப்தியாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கே ட்ராவலு, அது எப்படி போச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க. எப்படின்னா இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சத்திரக்குடின்ற இடத்துல, அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொடிக்குளம்னு இருக்கும். அங்கே தான் வீரப்பெருமாள் கோயில், அதுதான் எங்களோட குலதெய்வம். ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்கோம். ஸ்ரீ வீரப்பெருமாள் ஆலயம்னு போட்டிருக்கு பாருங்களேன். உள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த பொருட்களை எல்லாமே இறக்கி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பண்ணிவிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சித்தியும் என்னோட தம்பியும் வந்தாச்சு. அண்ணா வந்து வர முடியாது இல்லையா, பாப்பா இறந்து 30 செல்லலைன்னு சொல்லிட்டு அண்ணனால் வர முடியலை. அதனால என்னோட சித்தி பையன் அவன் வந்து, அவனும் என்னோட தம்பி தானே, அவனும் வந்து வந்துட்டான். எங்கள் சித்தியும் வந்துட்டாங்க. ஸோ அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வந்ததும் இந்த வரண்டா எல்லாமே கூட்டி விட்டோங்க. அப்புறம் பசங்க அந்த குதிரைகிட்ட போயிட்டு உட்காந்து பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, மேலே ஏறுறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தாங்க வந்து வச்சோம். பொங்கல் வச்சுட்டு தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு பெரிய அம்மாச்சி தாங்க எல்லாமே முன்னாடி நின்று இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட சின்ன அம்மாச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடா வந்து எக்ஸ்ட்ரா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 கெடா, அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கெடா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் தனியாக வந்து பொங்கல் வச்சாங்க. பக்கத்தில் இருக்க பாருங்களேன், கேமரா வந்து யாரையாவது வீடியோ எடுக்க சொன்னாங்கன்னா இப்படி தாங்க ஆங்கிள் மாற்றி ஆங்கிள் வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், செம்ம சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இல்லை இந்த லுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட சாரீ லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் நான் கட்டியிருக்க, இப்போ வில்லேஜுக்கு வந்துட்டு நான் கட்டின சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் யூனிக்காக ரொம்ப பிடிக்கும்.
அதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு பொன்னியம்மன் கிட்டேயும் நாங்கள் வந்து பொங்கல் வந்து வைக்கணும். இங்கே வந்து வீரப்பெருமாளும் இருக்காங்க, பொன்னியம்மன் ரெண்டு பேருமே தனித்தனியாக வந்து பொங்கல் வைப்பாங்களா. ஸோ இந்த சைடு வந்து வச்சு விட்டுட்டு அங்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறது அந்த மாதிரி ஃபேமிலியாக தானே வந்திருக்கோம். ஸோ அங்கே இங்கே வந்து மாற்றி மாற்றி நின்று சூப்பராக வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் வந்து கொண்டாந்து கொடுத்தாங்களா, அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா காலையிலே நம்ம வந்துட்டோம் இல்லையா, பசிக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரிலாம் வரணுங்க கண்டிப்பாக. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் ஒரு சைடு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் பொங்கி நாங்கள் வந்து அரிசி எல்லாம் போட்டு ஆளுக்கு மூணு மூணு தடவை வந்து எடுத்து போட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தோங்க. நம்ம நான் தானே மூத்த மருமகள், நான் தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுவேன் அந்த மாதிரி எனக்கு கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வச்சதுமே ஃபஸ்ட்டு முடியை தாங்க இறக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கொழுந்த பையனுக்கு தலை மொட்டை, எங்களோட பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி மொட்டை எடுத்தாச்சு இல்லையா, நாங்கள் சும்மா அதுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு அவனுக்கு மொட்டை எடுக்கிறதுக்குள்ள இங்கே பாருங்களேன் அடுத்து இந்த மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டுக்குமே வந்து மொட்டை, எனக்கு வந்து பூ மூடி இங்கே பாருங்களேன். ஏன்னா அம்மாச்சி வந்து எங்கள் என்னோட கொழுந்த ஒய்ஃப்க்கும் எனக்கும் பூ மூடி, அப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு கொழுந்தனுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மூணு பேர் அப்படியே ஏழு பேருக்குன்னு வந்து நேர்த்திக்கடன் வந்து நேர்ந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு குழந்தைக்கு மொட்டை எடுக்கும்போது அம்மா வந்து அம்மா குடும்பமே மொட்டை எடுப்பாங்க, அதெல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம. நாங்கள் வந்து பூமுடி வந்து சூப்பராக எடுத்தோங்க, நல்லா வந்து ஆனால் திப்பி திப்பியாக தான் கட்டி கட் பண்ணி விட்டுருந்தார். ஒரு சிலர் நல்லா கட் பண்ணுவாங்க கோயிலில் கட் பண்ணாலுமே. அப்புறம் எங்கள் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா நின்றுட்டு கம்மியாக விட்டுங்கப்பா கம்மியாக விட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்கலாம் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டி விடுங்க, உங்கள் சித்தப்பாவாக இருந்தால் இந்நேரம் ஏன் முடியாக இருந்தால் நிறைய வெட்ட சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதாங்க சித்தி பையன் இல்லையா, மொதல் கவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மொட்டை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அவருக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சுல, அமைதியாக வந்து உட்காந்துட்டாரு, சூப்பராக வந்து அவனுக்கு வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி வந்து எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணா வந்து. அதுக்கப்புறம் வந்து தருணை உட்கார வச்சோடனே தண்ணி தடவுனே அரண்டுட்டாப்புல, ஏன்னா சின்னவர் ஃபஸ்ட் அழுதை வந்து பார்த்தாப்புல என்னோட குழந்தை பையன் அழுகும் போதே, அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி கதற ஆரம்பிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. சுத்தியிலும் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சிட்டு இருந்தோம் நாங்கள். சின்னவரை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால அவங்க மடியில தான் வந்து வச்சுட்டு தாய்மாமா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். பாருங்களேன் பயங்கரமாக அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட கொடுத்துட்டு லாலிபப் அப்பப்போ சப்போர்ட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் குளிக்க வந்துட்டோம் தம்பியை கூட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த டைமில் வீடியோ ஷூட் பண்ண முடியல. எங்கள் ஹஸ்பண்டும் வந்து முட்டையை போட்டாச்சு பாருங்களேன், ஏதோ சொல்லுவாங்களே வில்ல மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா, மொட்டை அடிக்கவும் நான் சொல்லி அப்படிதான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். மொட்டை அடிச்சு எல்லாருமே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கெடா வெட்டுறதுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் முடி இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெடா வெட்டுறது. கெடா வந்து தலை ஆட்டுறது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, தலை ஆட்டிடுச்சு அந்த சைடு கொண்டு போயிட்டாங்க. லேடிஸ் எல்லாமே வந்து திரும்பணும்னு சொல்லிட்டாங்கங்க, அந்த உயிர் பலி கொடுக்கும்போது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து கண்ணு அந்த சைடே தான் போகும் பார்த்துருக்கீங்களா, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து செய்வோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கெடா அந்த சைடு வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பொன்னியம்மன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோழி தான் வந்து அறுப்பாங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிடுற மாதிரி இருக்கும் இல்லையா பொட்டைக்கோழி, அந்த மாதிரி தான் வந்து வெட்டுவாங்க. அதுக்கும் வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு அப்புறம் கோழியும் வந்து அறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொழுந்த ஒய்ஃபோட ஃபேமிலி சைடு வந்து எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, தம்பிங்க மூணு பேத்துக்குமே ஒரே மாதிரி எடுத்து வந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு வந்து போட்டு விட்டாச்சு. என்னோட தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருக்கேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட குழந்தனுக்கு அதாவது குழந்தை ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மூணு வருஷமா குழந்தை இல்லாமல் தாங்க பிறந்தது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் சாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம், பெரிய விளக்கு வாங்கி வைக்கிறதா என்னோட வேண்டுதல் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே தான் விளக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பொட்டெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் எங்களோட சாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெட்டு போட்டு தாங்க வச்சுருக்காங்க இப்போதைக்கு, ஏன்னா வந்து அங்கே வந்து இப்போ கும்பாபிஷேகம் வரப்போதான் அதனால வேலைகள் நடக்கிறனால. ஸோ எங்களோட வீரப்பெருமாள் கோயில் தாங்க பாருங்களேன் சிலை உங்களுக்காக வந்து காட்டியிருக்கேன். என்னோட தம்பி தான் வந்து வீடியோ எடுத்திருந்தான். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்காக வந்தாச்சுங்க, தேங்காய் வாழைப்பழம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து வாங்கி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி இறக்கிட்டு வந்தோடனே குளிச்சுட்டு சும்மா சாரியை மட்டும் சுற்றிட்டு வந்துட்டேங்க சிம்பிளாக.
ஒரு கிளிப்பையும் தலையில் பூ இல்லாமல் இருக்கும் அந்த ரோஸ் வச்சது வச்சுருந்தாங்களா அதை வச்சு விட்டுட்டாங்க டக்குன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறமா தலையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சீவனும் முடி கட் பண்ணதும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டோம் இல்லையா வீரப்பெருமாள் கிட்டே அதுக்கப்புறமா பொன்னியம்மனுக்கு தான் வந்து விளக்கு வந்து வைக்கிறதா வேண்டியிருந்தது. நான் தான் மூத்த மருமகை எங்கள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே போயிட்டு பொன்னியம்மனுக்கு வந்து வந்தாச்சுங்க உள்ள ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருப்பாங்க சாமி. ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாய் பேச முடியாமல் வந்திருந்தேன் காதும் வந்து அந்த அளவுக்கு கேட்காத போல இருக்கு. ஆனால் அவர் சொன்னது சில விஷயங்கள்லாம் நல்லாவே புரிஞ்சுது. இவர் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த கோயிலுக்கு பூசை பண்ண வராமலே இருந்திருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு கனவுல வந்து நீ வந்து பண்ணணும் பண்ணணும்னு கூப்பிட்டதா வந்து சொன்னார் அந்த பூசாரி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பொன்னியம்மனுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாயன்மார்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா காவல் தெய்வம் முறை அவங்களுக்குலாம் வந்து மாலையை போட்டு பொறி வந்து போட்டாங்கங்க. சில மேலே மூணு தடவை போட சொன்னாங்க அது வந்து ஷூட் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்க கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாமி கும்பிட்டேங்க மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தி பொண்ணுக்கு ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ள வந்து பேசி முடிச்சிருக்கோம். அவங்களுமே வந்து அம்மா அப்பா வந்து வந்திருந்தாங்க சொல்லியிருக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க தான் அவங்க. அதுக்கப்புறம் ஆடெல்லாம் உரித்து சூப்பராக வந்து கறி வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய தம்பி பாருங்களேன் சித்தி பையன் அண்ணன் வர முடியலன்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டு பாருங்களேன் ஒரு அந்த ஃபேமிலியில் அது ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா. உண்மையிலே சொல்லுங்க எனக்கு கிடைச்ச ஃபேமிலி மிகப்பெரிய ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து பொங்கல்லாம் வந்து வச்சோம் இல்லையா அது எல்லாமே எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சைடு சைடு அந்த வேலைகள் எல்லாமே நடந்துட்டுச்சு. இந்த சைடு பாருங்களேன் என்னோடய தம்பி வந்து இன்னொரு தம்பி இங்கே உள்ள தம்பி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க ஒரு பெரிய இலை போட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பசனுங்க நல்லா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே லேடிஸ் குரூப்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சைடில் ஒதுங்கியாச்சு. ஏன்னா பொங்கல் வச்சாச்சு முடி இறக்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து கெடாவும் வெட்டியாச்சு. இனி சாப்பிட்றது தான் மிச்சம் வர்றவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் பயங்கரமாக. இன்னொரு சித்தி போகிறாங்க பாருங்களேன் அவங்க வந்து என்னோடய கீதா சித்தின்னு சொல்லிட்டு அம்மாச்சியோட தங்கச்சி பொண்ணு தான் என்னோடய அம்மாச்சி. ஸோ அதனால் அதுக்கப்புறம் எங்கள் சித்தி பாருங்களேன் எங்கள் அம்மாவோட தங்கச்சிங்க இந்த சித்தி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி பாருங்களேன் மூணு பேருக்குமே ட்ரெஸ்ஸு. இங்கே வந்து மூத்த சித்தி ரெண்டாவது சித்தி ரெண்டு பேருமே இருந்தாங்க பார்த்தீங்களா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வேஸ்டி சட்டை தாங்க இந்த காப்பர் கலரில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. உண்மையாக சொல்லணும்னா எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துருக்குமாங்களான்னு எனக்கு தெரியல பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை எப்படின்னா பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தாய் தகப்பா இல்லாட்டினாலும் அந்த எனக்கு தேவையானது வரைக்கும் இன்ன வரைக்கும் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்கங்க. அது வந்து பெரிய விஷயம் இல்லை இன்ன வரைக்கும் வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்களேன். அதுதான் நான் எனக்கு என் ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு அந்த வேஸ்ட் சட்டையெல்லாம் போட ரொம்ப நல்லா இருந்தது. அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கையில் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்க கையில வச்சு திருப்பி கொடுத்தாச்சு. இங்கே பாருங்களேன் என் குழந்தை பையனுக்கும் அந்த தோத்தியை போட்டு விட்டாச்சுங்க. ரொம்ப அழகா இருந்தது இந்த வேஸ்டி சட்டை. அவனுங்க பாத்தீங்கன்னா வேட்டியை தூக்கி கட்டி விடுறது ஆளாளுக்கு வந்து தூக்கி கட்டி விடுறது அவங்க ரவுண்ட் அடிக்கிறதுனே வந்து அழகா இருந்தாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு நல்லா ஃபிட்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு இடத்துல கூட என்னோட சித்தியோ என்னோட தாய்மாமோ அவங்களோ வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவங்க தான் வளர்த்து இவ்வளோ தூரம் வந்து எங்களை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலே வந்து நான் வந்து அவங்க வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வரணும் அதுதான் வந்து சொல்லுவேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் என் சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அழுதுகிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் யாராவது தூக்கு ஏதாவது சொன்னால் அழுதுருவார். அப்புறம் என்னோடய சித்தி பையன்கள்லாம் அவன் தூக்கிட்டு போய் அழகாக ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தான் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிட்ட சமையல் வேலையெல்லாம் பரபரன்னு வந்து நடந்துட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்துங்க அழகாக சூப்பராக சமைச்சிட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ தான் வெட்டின மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கிடை வெட்டி சமைச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு. கோழிக்கறியுமே கொஞ்சம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுவும் ஒரு பிரட்டல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு எங்கள் கோயிலில் ஒரு வழக்கம் என்னன்னா அந்த மட்டன் அங்கே கெடா விட்டுறத நாங்கள் வீட்டுக்கு கொண்டே வரக்கூடாதுங்க கொண்டே வரக்கூடாது அங்கேயே வச்சு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றணும் போட்டுறணும் எல்லாருக்குமே. ஸோ அதுதான் வந்து வழக்கம். ஸோ அதனால் நல்லா அள்ளி அள்ளி வைப்பாங்க பாருங்களேன் இலைய எல்லாருமே நல்லா திருப்தியாக வந்து சாப்பிடுவாங்க. அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருங்க என்னோட மூத்த தாய்மாமா இந்த க்ரீன் பிங்க் கலர் சாரி வந்து எங்களோட மூத்த சித்தி
அத்தி, அப்புறம் இவங்க வந்து ரெண்டாவது தாய்மாமா இந்த மாமா, இவங்க அத்தை, அப்புறம் வந்து மாமாவுக்கு நல்லி எலும்பு சொல்றாங்களே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நல்லி எலும்பா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மூணாவது மாமா வந்து வெளிநாட்டில் வந்து இருக்காங்க. மூணாவது சித்தியும் இன்னைக்கு வந்து வர முடியலை, அதனால தான் வந்து அவங்களும் வரலை. அதான் எனக்கு மூணு சித்தி மூணு மாமா, சரிங்களா? சூப்பராக அவங்களுக்கு வந்து பரிமாறவும் செஞ்சேன். அப்பப்போ வந்து உள்ளுக்கில் வந்து சாப்பிட்றவங்களையும் விசிட் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்களேன், வேஸ்டி கட்டிருக்க ஃபீலே இல்லைங்க. இந்த சின்ன வாண்டுக்கு நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தான், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் பெரியவனுக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குன்னே சொன்னேன். அவன் சுணங்கிட்டே இருந்தான், என்னோட வீட்டுக்கார தான் அவன் தூக்கிக்கிட்டே இருந்தார். அதுவும் என்கிட்டையும் வர மாட்டான், பார்த்துக்கோங்களேன். அப்போ என் சித்தி மாமாலாம் வந்தாங்களா, அவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. நடுவில் உட்காந்துருக்கிறது திருச்சியில் இருக்க இன்னொரு சித்தியோட பொண்ணு தான். அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு. எங்கள் வீட்டில் ஃபேமிலி பொண்ணுங்க வந்து அதிகம் இந்த சைடு. ஸோ தான் அவங்கள எல்லாத்தையும் வேனில் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஒரு ஃபீல் இருக்கும்ல, இவ்வளோ தூரம் இருந்து வந்து பண்ணிட்டு போகிறாங்கல்ல, இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா நான் வந்து அப்புறம் தாங்க சாப்பிட வந்து வந்தேன். எனக்கு வந்து இலை போட்டு இந்த மாதிரி மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாண விருந்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி கெடா விட்டு விருந்தாக இருக்கட்டும், வாலண்டரியாக வந்து நான் போவேன், தெரியுமா? அந்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையா சாப்பிட்டேங்க, உண்மையா சொல்லணும். ஆனா நிறைய பார்த்தாலும் மூஞ்சில் அடிக்கிற மாதிரியும் வந்து இருக்கும் இல்லையா, அப்படியும் இருந்துச்சு. ஆனா நல்லா சாட்டிஸ்ஃபைடா சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து ஊர் மக்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிறத அங்கனக்குள்ள இருக்கிறவங்களுக்கே எடுத்து கொடுத்துட்டு வர்ற மாதிரி. ஸோ அதுதாங்க சூப்பரா சாப்பிட்டுட்டு வந்தாச்சா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரட்டையை போட ஆரம்பிச்சிச்சு. கூட்டம் கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருக்குது, ஃபன் பண்ணிட்டு இருக்குதுங்க. நல்லா வந்து நக்கல் பண்றது இதுதாங்க. எண்டே இல்லாம போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து இருக்கிறத கொஞ்சதே அள்ளி கொடுத்துட்டு அங்க பாருங்களேன், எல்லாத்தையுமே வந்து பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நம்ம பெரியவங்க தான். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு எல்லாமே இருக்கும், அதெல்லாமே கழுவி வச்சு கிளீன் பண்ணணும் இல்லையா நம்ம கோவில வந்து. அதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் உட்காந்துருக்கோம் பாருங்களேன். நம்மளோட ஃபேமிலி இவனுங்க வந்து வாட்டர் பாட்டில் மூடி, ஜூஸ் பாட்டில் மூடி எல்லாம் வச்சு இவன் வந்து மண்டையில போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க. சின்னது பயங்கர அழும்பு வந்து அங்க பெரியவன் ஓடுறத பாருங்களேன், மேலே ஏத்தி வடிவேலு மாதிரி கட்டிக்கிட்டு அவனுக்கு அந்த டயர்டு ஃபீலாக இருக்கும் அப்படி இருக்கிறான். சின்னவன் பாருங்களேன், ஒருத்தனை போட்டு அடிக்கிறான் பாருங்களேன், வேஸ்டி கட்டவும் அவருக்கு வீரம் வந்துருச்சு போல இருக்கு. பயங்கர நாட்டியாக இருக்காங்க அவன். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு, மூட்டையெல்லாம் கட்டியாச்சு. அப்பையும் ஒரு பேச்சுங்க, பயங்கரமாக பேசிக்கிட்டு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வளப்பழம்லாம் ஆளுக்கு ஒன்றா எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தோம். நான், எங்கள் மாமியார், அதுக்கப்புறம் குழந்தை ஒய்ஃபு இதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், எங்கள் கோயில் சரௌண்டிங் முன்னாடியே தெப்பக்குளம் இந்த மாதிரி வந்து இருக்குது பாருங்களேன். பச்சை பசேர்னு செம்மையாக வந்து இருக்குங்க. செம்மையாக இருந்தது, உண்மையாகவே சொல்லணும்னா மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. வேன் எல்லாமே வந்துருச்சு, மூட்டையை கட்டிட்டு வேனில் வந்து ஏறியாச்சுங்க. இந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து அடிச்சுட்டே இருந்தது, ஊருக்கும் கோயிலுக்கும் அந்த மாதிரியே வந்து. ஏன்னா ஊர் மக்களுக்கும் நம்ம வேன் தாங்க வந்து பிடிச்சி இதெல்லாம் அனுப்பியிருந்தோம், அவங்களும் ஏறி வந்தாங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்களேன், இவ்வளோ காட்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு, பயங்கரமான காடுங்க. ஒரு அஞ்சரை இருக்கும்னு நினைக்கிறேங்க. நல்லா இளம் வெயில் நம்ம மூஞ்சியில் வந்து படுது. பசுமையான நிலங்களை பார்த்துக்கிட்டு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெலோடிஸ் பாட்டு கேட்டுட்டு அப்படியே வர்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா. போக போக நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்மையாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சாச்சு, இருட்டிருச்சு நல்லா. அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அகெயின் வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இந்த மாதிரி தாங்க சூப்பராக இன்றைக்கே வந்து போ வச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டு, ரொம்ப சிம்பிளாக எந்த மேக்கப்புமே நான் வந்து பண்ணலைங்க. ஆனால் நல்லா இருக்கு இல்லையா, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து காஃபி வந்து போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து காஃபி தாங்க போட்டு கொடுத்தேன். காலிலேருந்து அவங்களுக்குலாம் போட்டு கொடுக்கல இல்லையா, அலைச்சல் பாவம் ரொம்ப வேலை எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா எல்லோரும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு, எப்படின்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்ட கூட்டமாக நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, முட்டை பரோட்டா, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கி சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபேமிலியாக. இப்படிலாம் சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தானே, பயங்கரமாக சாப்பிட்டோங்க. அவ்வளோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எப்படா இனி அகெயின் கிடைக்கும்ன்றது இப்போதே நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த டே இன்னைக்கு எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்த மிக்க மிக்க நன்றி. பாய்.